ஒழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஒழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இந்தே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இந்தே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. இயேசுவின் நாமம் இனிதன நாமம், இணையில்ல நாமம் இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதன நாமம், இணையில்ல நாமம் இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தரை கழிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தரை கழிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம் இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தரு கழிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தனு கழிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம் இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம் இன்ப நாமம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட முதல் திருமுகம் 11 அதிகாரம் 28 வசனம், 1 கொரிந்தியர் 11:28. எனவே இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருக வேண்டும். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம்மளுடைய முதல் செய்தியின் தொடர்ச்சியாக இந்த 2வது செய்தியில் முதல் வசனமாக கொடுக்கிறது 1 கொரிந்தியர் 11:28 வசனம். ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், ஆகவே இந்த அப்பத்தில் இந்த கிண்ணத்தில் நீங்கள் பங்கெடுக்கும் பொழுது என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், தம்மையே சோதித்து அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான சகோதர சகோதரிகளே, நன்மை உட்கொள்றதுக்கு எனக்கு தெரியும் ஒரு சில பேர்லாம் ரொம்ப கிளியராக இருப்பீங்க, பூசைக்கு லேட்டாக போனால் நன்மை வாங்கக்கூடாது, ஒரு ரீடிங் முடிஞ்சு போனால் நன்மை வாங்கக்கூடாது, இல்லை பிரசங்கத்துக்கு அப்புறமேல் நன்மை போனால் பிரசங்கம் நன்மை வாங்கக்கூடாது, இப்படிலாம் நிறைய இருக்குது, நிறைய சொல்லுவாங்க, நிறைய கேட்டிருக்கிறோம். ஆனால் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நாம் யார், நம்ம எந்த நிலைமையில் இருக்கிறோம், நம்ம இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு உகந்தவர்களாக இருக்கிறோமா இல்லையான்னு தெரிகிற வரைக்கும் நன்மை வாங்க எழுந்திரிச்சு போகக்கூடாது. நான் சொல்கிறது விளங்குதா? இன்றைக்கி பிரச்சனை என்னென்னா, காணிக்கை பாட்டு பாடினோடனே நன்மை பவனி ஆரம்பிச்சிடும், அதே மாதிரி திருவிருந்து பாட்டு பாடினோடனே ஏஞ்சு போய் லைன் நின்றுடும். ஏன், நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சடங்கு, ஒவ்வொரு பூசையிலையும் நாக்கு நீட்டி நன்மை வாங்கணும், அது நமக்கு சடங்கு. பிரியமான சகோதரனை சகோதரியே, இன்னைக்கு ஆண்டவர் தெளிவாக மீண்டும் நான் நினைவூட்டுறது என்னென்னா, எவன் ஒருவன் அப்பத்திலும் ரசத்திலும் பங்கெடுக்கும் பொழுது
ஆண்டவருடைய திருவிருந்தில் பங்கெடுக்கும் பொழுது தன்னை தானே சோதித்து அறிந்து கொள்ளலையோ அவன் என்ன பண்ண முடியாது? நண்ப வாங்க, வாசிங்க, 28 வாசிங்க திருப்பி. ஒவ்வொருவரும் தம்மையே சோதித்து அறிந்த பின்பே இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருக வேண்டும். அடுத்த வசனம், ஏனெனில் ஆண்டவருடைய உடல் என்று உணராமல். நல்லா கவனிங்க, முதல் வார்த்தை என்ன சொல்லுது? ஆண்டவருடைய உடல் என்று உணராமல். இன்னைக்கு இதுதான் பிரச்சனை, இன்னைக்கு இதுதான் பிரச்சனை. புத்திக்கு தெரியுது இது ஆண்டவருடைய சரீரம்னு, புத்திக்கு தெரியுது. ஏன்னா மறைக்கல்வியில் வாசித்திருக்கிறோம், இவ்வளோ பிரசங்கம் கேட்டிருக்கிறோம், ஆராதனைக்கு உட்காந்துருக்குறோம். ஆனால் உணர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது உணர்ச்சியில் என்னவா இருக்குது? ஜீரோ. எனக்கு ஆச்சரியமாக இருக்குங்க, சர்ச்சில் நற்கரணைநாதர் இருக்கிறார், இருக்காரா? எல்லா கோயில்கள்லையும் இருக்கிறாங்களா? ஆனாலும் சர்ச்சில் உட்காந்து ஜெபம் பண்ண மாட்டாங்க. திவ்ய நற்கரணை சாப்பல்னு ஒன்று வேணும்னு கேட்பாங்க. நான் கேட்பேன், எதுக்கு உங்களுக்கு திவ்ய நற்கரணை சாப்பல்? முதல்ல இந்த நற்கரணை சாப்பல், நற்கரணை ஆராதனை கூடங்கள், நற்கரணை ஆராதனை சிற்றாலயங்கள் எதுக்கு எதுக்கு உருவாக்குனாங்க தெரியுமா? இப்போ நீங்கள் யூரோப்புக்கெல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, ரோமுக்கு போகிறீங்க, பெரிய பெரிய கத்தீட்ரல் பெசிலிக்காக்கெல்லாம் போனீங்கன்னா, அங்கே வருகிற பெரும்பான்மையானவர்கள் ஆண்டவர் மீது விசுவாசம் இல்லாதவர்கள். அவங்களுக்கு நற்கரணை நாதருடைய பிரசன்னம்னா என்னன்னு தெரியாது. அவங்க வந்து டூருக்காக வராங்க, டூருக்காக வராங்க, அவங்க சுற்றி பார்க்குறதுக்காக வராங்க, அந்த கோயிலினுடைய அழகு ரசிக்கிறதுக்கு வராங்களே தவிர ஆண்டவருடைய பிரசன்னத்தை ரசிக்கிறதுக்கு அவங்க வரலை. அதனால அந்த மாதிரி பெரிய தேவாலயங்களில் என்னதான் இருந்தாலும் ஆண்டவருடைய ஆலயம், அங்கே பூசை வைப்பாங்க, மக்கள் ஜெபிக்கிறதுக்கு வருவாங்க. மக்கள் ஜெபிக்கிற நேரத்தில் இந்த டூரிஸ்ட் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அந்த மாதிரி பெரிய பேராலயங்களில் எங்கே டூரிஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்காங்களோ அவங்களுக்காக ஒரு சின்ன சிற்றாலயம் கட்டி ஜெபிக்க வேண்டியவங்கெல்லாம் இங்கே வந்து ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் இன்றைக்கி கூட செயின்ட் பீட்டர்ஸ் பெசிலிக்கா, நம்ம கத்தோலிக்க திருச்சபையினுடைய தலைமை பீடம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ரோமில் இருக்க செயின்ட் பீட்டர்ஸ் பெசிலிக்காவுக்கு போனீங்கன்னா கூட டூரிசம், அதாவது டூர் மாதிரி சும்மா சுற்றி பார்க்குறதுக்கு வராங்க இல்லையா, அந்த லைன் பெரிய லைன் நிற்கும். ஆனால் இன்னொரு பக்கத்தில் போனீங்கன்னா ஒரு சின்ன லைன் நிற்கும், அங்கே பார்த்தீங்கன்னா 4 பேர் 5 பேர் தான் நிற்பாங்க அந்த லைனில். அது எதுக்கு தெரியுமா? பாவ சங்கீர்த்தனத்துக்கும் திவ்ய நற்கரணைக்கும் கூட்டிகிட்டு போகிற சின்ன சாப்பல். அவ்வளோ பெரிய பேராலயத்தில் ஒரு சின்ன இடத்த ஒதுக்கி தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஆண்டவர் பிரசன்னத்தை வச்சுருக்காங்க. புரியுதா? அதுக்காக தான் என்னது நற்கரணை சிற்றாலயம். நமக்கு ஆலயங்கள், பெரிய பெரிய ஆலயங்கள் இருக்கிறது எவனும் சுற்றி பார்க்க வரதில்லை, அப்படி தானே? அப்போ நம்முடைய ஆலயங்கள்ல என்ன இருக்குது? நற்கரணை. ஆனால் நம்மள நிறைய பேருக்கு கதிர் பாத்திரத்தில் வச்சாதான் நற்கரணை. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், ஒவ்வொரு திருப்பலியிலையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த திவ்ய நற்கரணை எழுந்தருளி நம்ம நாவால் வாங்கி நம்ம இதயத்துக்குள்ளே வர்றார் ஆண்டவர். நான் தியானம் வைக்க போகும்போதுலாம் கூட சொல்லும், பூசையே போதுமேப்பா அப்படின்னா, இல்லை ஃபாதர், நற்கரணை ஆசீர்வாதம் வேணும். எதுக்காக நற்கரணை ஆசீர்வாதம் வேணும்? அதில் தான் அபிஷேக வல்லம் இறங்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா புரியலையா? நற்கரணைநாதர் கதிர் பாத்திரத்தில் வச்சாலும் நற்கரணைநாதர் தான். நீ நாவல நீட்டி திருப்பள்ளியில் வாங்கும்பொழுது நற்கரணைநாதர் தான். சிற்றாலயத்தில் இருந்தாலும் நற்கரணைநாதர் தான், பெரிய ஆலயத்தில் இருந்தாலும் நற்கரணை பிரசன்னத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, அசட்டையாக நினைக்கவே. ஆனால் நம்மளுக்கெல்லாம் என்ன பிரச்சனைனா, இத்தனை தியானங்களுக்கும் இதுக்கும் போய் போய் கதிர் பாத்திரத்தில் எடுத்து வச்சிடணும், ஐயோ அப்படியே பக்தி பொங்கிட்டு வரும். முட்டி போடுறது என்ன, கீழே குனிகிறது என்ன, ஆராதிக்கிறது என்ன? பிரியமான சகோதர சகோதரி, ஆண்டவர் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு, பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். 29வது வசனம் வாசிங்க திருப்பி. ஏனெனில் ஆண்டவருடைய உடல் என்று உணராமல் என்னத்தை உண்டு பெறுகிறான்,
தண்டனை தீர்ப்பையே உண்டு பருகுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக இன்னைக்கு நற்கரணை பெற்றுக்கொள்ளும் பொழுது எனக்கு விசுவாசம் இல்லைன்னு சொன்னா தயவு செய்து நற்கரணை பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம முன்ன வரக்கூட செய்யவே கூடாது, வரவே கூடாது. இன்னைக்கு உனக்கு விசுவாசம் இருக்குதா? அதான் முக்கியம். விசுவாசம் இல்லையா, நற்கரணை அதன் மேல நம்பிக்கை இல்லையா, தயவு செய்து திவ்ய நற்கரணை உட்கொள்ள முன்னாடி வராதிங்க. பாவத்தில் இருக்கிறீங்களா, சாவான பாவம் செஞ்சிருக்கிறீங்களா? திருச்சபை சொல்லி இருக்குது, சாவான பாவம் செஞ்சா பாவ சங்கீதனை பண்ணாம என்ன பண்ணக்கூடாது, திவ்ய நற்கரணை உட்கொள்ள கூடாது. எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, நீ உன் பாவத்தை விட்டு விலகாமல் கிறிஸ்து நாதரனுடைய இரத்த கோட்டைக்குள்ள நுழைய முடியாது. அப்ப நீ நற்கரணை உட்கொள்ளணும்னா நீ இருக்கிற உன்னுடைய பாளையத்திலிருந்து நீ வெளியில வரணும். நீ அந்த பாளையத்திலேயே உட்கார்ந்துக்கிட்டு நீ செய்யறதையே செஞ்சுக்கிட்டு நீ செய்யற அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் நீ செய்த அசிங்கத்தையும் செஞ்சுக்கிட்டு நாக்க நீட்டி திவ்ய நற்கரணை வாங்க கூடாது. நீ வாங்கு, வாங்கினா யாருக்கு ஆபத்து? உனக்குதான். வாசிங்க தொடர்ந்து. இதனால் தானே உங்களில் பலர் வலுவற்றவராகவும் உடல் நலமற்றவராகவும் இருக்கின்றனர். தொடர்ந்து ஒரு சில பேர் இறந்தும் விட்டனர். எதனால? திவ்ய நற்கரணையில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணராததினால். பூசைக்கு போற என் சகோதரனே, சகோதரியே, திவ்ய நற்கரணன் அதனுடைய பிரசன்னத்தை நீங்க உணரல அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அருமருந்தாய் வர வேண்டிய அதே உணவு உங்களுக்கு சாபமாய் மாறிவிடுகிறது. நாம் திருப்பள்ளிக்கு போயிட்டு என்னத்தை பண்ணக்கூடாது, கோயிலுக்கு போயிட்டு பூசைக்கு போயிட்டு சாபத்தை வாங்கிட்டு வர கூடாது. அதுக்கு உத்தமமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும். அதுக்கு எப்படி வாழணும்? ஆண்டவர் அழகாக நமக்கு வெளிப்படுத்துகிற காரியங்களை பார்க்குறேன். நான் இப்போ உங்களுக்கு பாவத்தை குறித்து ஒரு சில விஷயங்கள் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்களை, சின்ன வயசுலேருந்து நம்ம சின்ன குறிப்பிடத்து படுத்த விஷயங்களை திருப்பி உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். தயவு செய்து இந்த காரியங்களை எழுதி வைத்து கொள்ளுங்கள். ஏன்னா பாவம் என்ன அப்படின்றது நமக்கு நிறைய டவுட் இருக்குது. அதனால தான் சின்ன வயசுலேருந்து நம்ம சின்ன குறிப்பிடத்து கத்த விஷயத்தை திருப்பி சொல்கிறேன். தயவு செய்து உங்கள் பைபிள் வச்சுருக்கிற இடத்துல கடையிலேருந்து ஒரு சின்ன குறிப்பீடை வாங்கி சின்ன குறிப்பிடத்தை திருப்பி படிங்க. நம்ம நினச்சிக்கிறோம், ஆஹா பைபிள்லேருந்து எனக்கு பெரிய ஞானம்லாம் கற்றுனுங்கிறேன். உனக்கு அடிப்படையே தெரில. எப்படி ஏபிசிடியே தெரில, இங்கிலீஷில் டாக்டரேட் பண்ண போச்சான், சாத்தியம்மா? அடிப்படைகள் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும். அப்போ ஆண்டவர் நமக்கு முதல்ல சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் என்னென்னா, பாவம் அப்படின்னா என்ன, பாவம் அப்படின்னா என்ன. பைபிளில் பாவத்துக்கு எங்கேயாவது நோட்ஸ் எழுதிக்கிறீங்கன்னா எழுதிக்கங்க. அமர்த்தையா அப்படின்ற வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அமர்த்தையா அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஸ்டாண்டர்டை நம்ம தொடலைன்னு அர்த்தம். அமர்த்தையா என்னது? அமர்த்தையா அப்படின்னா ஆண்டவர் நமக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் என் பிள்ளைனா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒன்று வச்சுருப்பார் இல்லையா? இப்போ நீங்கள் வச்சுருக்கீங்க இல்லையா? என் புள்ள பொய் சொல்லாது, என் புள்ள திட்டாது, என் புள்ள ரோட்டில் நின்று சண்டை போடாது, என் புள்ள அசிங்கமான வார்த்தை அதெல்லாம் செய்து ஆகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எதிர்பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி ஆண்டவர் நமக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டை வச்சுருக்கிறாரு. எப்போ நம்ம அந்த ஸ்டாண்டர்டை கடைபிடிக்கலையோ அது என்னது, நமக்கு பாவம். அப்போ மூன்று டெஃபினேஷன், புதிய ஏற்பாட்டில் மூணு டெஃபினேஷன். முதலாவது நீங்கள் சொன்னது என்னது, கட்டளை மீறுவது. இது எங்க இருக்கு? ஒன்று யோவான் மூணாவது அதிகாரம் நாலாவது வசனம். ஒன்னு யோவான் மூணு நாலு, டக்கு நோட் பண்ணுங்க சரியா? அப்போ சட்டத்தை மீறுவது பாவம். எங்க இருக்குது? ஒன்னு யோவான் மூணு நாலு. அடுத்தது யாக்கோபு ஏழு நாலு பதினேழு, ஜேம்ஸ் 4:17, யாக்கோபு 4:17. நன்மை செய்ய ஒருவருக்கு தெரிந்திருந்தும்
அவர் அதை செய்யாவிட்டால் பாவம். ஆக கட்டளை மீறுவது பாவம், ரெண்டாவது நல்லது என்று தெரிந்தும் செய்யாமல் இருக்கிறது பாவம். இது ரெண்டு சொல்லிட்டேன் இல்லையா. மூணாவது ஒன்று ஆண்டவர் காட்டினார், அதை நோட் பண்ணிக்கங்க. ரோமியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 14வது அதிகாரம் கடைசி வசனம். ரோமியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 14வது அதிகாரம் அதுக்கு அடுத்து அப்புறம் புரிஞ்சுதா? உறுதியான மனநிலையோடு செய்யப்படாது இது எல்லாமே என்னது? பாவமே. அப்ப மூணு டெஃபினேஷன் கொடுக்குறாங்க புதிய ஏற்பாடுல. நம்பர் ஒன், முதலாவது என்னது? சட்டத்தை மீறுவது. ரெண்டாவது நல்லதுன்னு தெரிஞ்சும் செய்யாம இருக்கிறது பாவம். மூணாவது மன உறுதி இல்லாம செய்யறது எல்லாமே. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இந்த வருஷம் சிறப்பா நம்ம கிட்ட விரும்புறது என்ன தெரியுமா? எதையும் வந்து அறகுற மனசுல செய்யாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மன உறுதி இல்லாம, மனசுல விசுவாசம் இல்லாம, மனதில் முழுமையான நம்பிக்கை இல்லாமல் எதையும் செய்யாதீங்க. ஏன்னா நீங்கள் விசுவாசம் இல்லாமல், மன உறுதி இல்லாமல், நம்பிக்கை இல்லாமல் செய்கிற எல்லா காரியமும் என்னது? பாவமே. அப்படி தப்பி தவறி செஞ்சால் உடனடியாக அது பாவ சங்கீர்த்தனத்தில் அறிக்கையிட வேண்டும். ஆண்டவர் ஏன் திருப்பி திருப்பி இதை சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் சொன்னார், நான் இருந்தேன் சொன்னேன் இல்லையா, சோதோம் குமாராவினுடைய ஆவி நம்மை தாக்க போகிறது. இந்த சோதோம் குமோராவின் ஆவியிலிருந்து தப்பித்துக் கொள்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ரெண்டு ஆயுதங்கள், ஒன்று நற்கரணை, இன்னொன்று பாவ சங்கீர்த்தனம். ஒன்று நற்கரணை, இன்னொன்று பாவ சங்கீர்த்தனம். இனி ஏன் நம்ம நிறைய பேர் பாவ சங்கீர்த்தனம் பண்றது இல்லை அப்படின்னு சொன்னா, முதல்ல நான் பாவம் செய்யறேன் அப்படின்றதே நம்மளுக்கு நம்பிக்கை இல்லை. அதனாலதான் ஆண்டவர் தெளிவாக இந்த வசனங்கள் கொடுக்கிறார். நம்பர் ஒன், கட்டளையை மீறுவது பாவம், இதை ஏற்றுக்கொள்கிறோம். ரெண்டாவது நல்லது என்று தெரிந்தும் செய்யாமல் இருக்கிறது பாவம். உன் கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தன் தாகத்தோடு தவிச்சுக்கிட்டு இருக்கான், நீ ஹெல்ப் பண்ணல, அது என்னது? பாவம். உன் சொந்த புள்ள உன் அன்புக்காக இயங்கிட்டு இருக்கிறான், நீ அதை கொடுக்கல, அது என்னது? பாவம். உன் சொந்த கணவன் உனக்காக இயங்கிட்டு இருக்கிறான், நீ அதை கொடுக்கல, தெரியுது ஆனால் கொடுக்கல, அது என்னது? பாவம். உன் மனைவி உனக்கு இவ்வளோ விசுவாசமாக இருந்தாலும் சரி, அந்த அன்புக்காக இயங்கிட்டு இருக்கிற நேரத்தில் நீ அந்த அன்பை கொடுக்காமல் இருக்கிற, அவளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்காமல் இருக்கிற, அது என்னது? பாவம். நல்லது என்று தெரிந்தும் செய்யாமல் இருக்கிறது எல்லாமே பாவம். எல்லாவற்றுக்கும் மேலே ஆண்டவர் சொல்கிறாரு, நீ விசுவாசம் இல்லாமல் இருந்தாலே அது பாவம். பிரியமான சகோதரர்களே, மழைக்காக ஜெபம் பண்ண வருவாங்க, வரவங்க யாருமே கொடை எடுத்துட்டு வரமாட்டாங்க. வீட்டில் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே நீங்கள் தான், நீங்கள் தான், நீங்கள் தான், நீங்கள் தான் சொல்லுவாங்க. ஆனால் பிரச்சனை ஒன்று வரும்போது ஆண்டவரே நீ என்ன கைவிட்டியேன்னு சொல்லுவாங்க. பெரியம்மான என் சகோதரனை சகோதரியே, தெளிவாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவர் வாழ்வையும் சாவை எங்கே வச்சிருக்கிறாரு? உங்கள் நாவில் வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பேசும் பொழுது மன உறுதியோடு தான் பேசணும். சந்தேகத்தை என்ன பண்ணக்கூடாது? வாயால் பேசக்கூடாது. உங்கள் புள்ள எக்ஸாமுக்கு போகும்போது ஐயோ இந்த புள்ள பாஸ் ஆனால் போதும் ஆண்டவரேன்னு சொல்லாதீங்க. என் புள்ள நல்ல மார்க்கில் பாஸ் பண்ணுவான்னு சொல்லி அனுப்புங்க. படிக்க புள்ள கஷ்டப்படுதா, ஆண்டவரே என் புள்ள இவ்வளோ கஷ்டப்படுது, என் புள்ள பெரிய ஆளாக வரும்னு சொல்லுங்க. உனக்கெல்லாம் படிப்பே வராதுன்னு சொல்லாதீங்க. இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் நான் பார்க்குறேன் சாபத்தில் இருக்குது, நிறைய குடும்பங்கள் நான் பார்க்குறேன் கட்டுகளில் இருக்குது. என்ன காரணம் தெரியுமா? சாபம். யார் விட்ட சாபம்? நீயே விட்டுக்கின சாபம். பிள்ளைய பார்த்து நாயே 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 நாயேன்னு திட்டி அந்த புள்ள நாயாக தான் போச்சு. நான் விளையாட்டுக்கு சொல்ல, சமீபத்தில் ஒரு ஜபக்கூட்டத்துக்கு போகும்போது ஒரு சகோதரி ஒரு சின்ன குழந்தைய கூட்டிகிட்டு வராங்க. அந்த சின்ன குழந்தைக்கு வந்து தெரியுது அந்த சின்ன குழந்தைக்குள்ளே ஏதோ ஒரு சக்தி, ஒரு அமானுஷ்ய சக்தி அந்த குழந்தைக்குள்ளே வேலை செய்துன்றது தெரியுது. ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம், ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அந்த குழந்தை உள்ளேருந்து பேச ஆரம்பிக்கிறது, நீ யாரு
அப்படின்னா அந்த பேச குழந்தை சொல்றது மூதேவி அப்படின்னு. ஜோக் இல்லைங்க, நிஜமெல்லாம் நடந்தது. மூதேவி அப்படின்னது என்னம்மா இப்படி அப்படின்னா அது சொல்லுது, இந்த அம்மா தான் கூப்பிடுச்சு நான் வந்து உட்காந்து நினைந்து. ஏன் இந்த அம்மா குழந்தையே அந்த வார்த்தையை சொல்லி திட்டி இருக்குது, வீதியில் போனது வந்து உட்காந்துச்சு. இதுக்கப்புறம் இந்த அம்மா ப்ரேயர் ப்ரேயராக தூக்கின்னு சுற்றுது. எதை குழந்தைய? ஐயோ பாதர் பேய் பிடிச்சிச்சு, ஐயோ பாதர் பிரதர் பேய் பிடிச்சிச்சு. ஏய் பேய் பிடிக்கல, பிடிச்சி விட்டதே நீ தான். உங்கள் குழந்தைங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணுமே தவிர நீங்கள் சாபமாக இருக்க கூடாது. கோபம் வந்தா தயவு செய்து உங்க வாயை பூட்டி கொள்ளுங்கள். வாயை பூட்டுறது கஷ்டமா இருந்தா உங்க நாக்கை நல்லா கடிச்சுக்கங்க, கடிச்சு ரத்தம் ஊத்தட்டும். ஆனா உங்க வாயிலிருந்து உங்க குடும்பத்தை தொடர்ந்து என்ன வரக்கூடாது, சாபம் வரவே கூடாது. கணவரை பார்த்து நீ உருட மாட்டேன் உருட மாட்டேன் அந்த மனுஷன் உருடாமலே போவான். மனைவியை பார்த்து நீ ஒண்ணுக்கு லாய்க்கல ஒண்ணுக்கு லாய்க்கல. அந்த பைபிள் சொல்லுது புத்தி உள்ள பெண் தன் வீட்டை மனைவியை பார்த்து நீ உருட மாட்டே நீ வேலைக்கு நீ ஒன்றுத்துக்கு லாய்க்கல ஒன்றுத்துக்கு லாய்க்கலன்னு சொன்னால் அந்த வீடு என்ன ஆகும்? ஒன்றுத்துக்கு லாய்க்கலாம். பல நேரங்களில் நம்முடைய குடும்பங்கள் இருக்கிற கட்டுகள் யார் வாயிலேருந்து வந்தது? ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, மன உறுதி இல்லாமல் விசுவாசம் இல்லாமல் விசுவாசம் நிறைந்த வார்த்தைகள் இல்லாமல் உன் வாயிலேருந்து நீ ஒரு வார்த்தை கூட வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா அது ஆண்டவருக்கு எதிராக நீ செய்த பாவம், நீ ஆண்டவருக்கு எதிராக நீ செய்த துரோகம். அடுத்தபடி நாம் பார்க்கிறோம், உங்களுக்கு தெரியும் இல்லையா, சாவான பாவம் அற்ப பாவம். எது சாவான பாவம், எது அற்ப பாவம்? முழு மன சம்மதத்தோடு பாவம் என்று தெரிந்து செய்கிற பெரிய காரியம் சாவான பாவம். இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு, மூணு அதை என்னன்னு தெரியாம செஞ்சாலோ இல்ல விரும்பாம செஞ்சாலோ இல்ல அது பெரிய விஷயமோ இல்லாமலோ இருந்தா அது அற்ப பாவம். பிரியமான சகோதர சகோதரிகளை இன்னைக்கு நான் பார்க்குறேன், பாவ சங்கீர்த்தனம் பண்ணும் பொழுது நிறைய பேருக்கு பாவ சாவான பாவத்துக்கும் அற்ப பாவத்துக்கும் நடுவில் வித்தியாசமே தெரிகிறதில்லை. பாவனே தெரிகிறதில்லை, அப்புறம் எங்கே சாவான பாவம் அற்ப பாவம்? பிரியமான என் சகோதர சகோதரிகளே, பாவ சங்கீர்த்தனம் பண்ணாமல் என்னுடைய பாவ வாழ்க்கையிலேருந்து என்னால் வெளியில் வர முடியாது. அப்போ நான் என் பாவ வாழ்க்கையிலேருந்து வெளியில் வரணும்னா அப்படி இந்த இன்னியாசர் சொல்கிறாரு, ஒரு நாளில் ஒவ்வொரு நாளும் சாப்பிட்ற மத்தியானம் சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் நைட்டு நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் உங்களுக்கு நல்ல ஒரு ஆன்ம சோதனையை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் பைபிளில் தெளிவாக சொல்லுது, தன் பாவத்தை மறைக்கிறவனோ சபிக்கப்படுகிறான், ஆனால் தன் பாவத்தை அறிக்கிட்டு விட்டு விடுகிறவன் வாழ்வடைவான். இது நம்மளுக்கு தெரியும். ஆனால் பிரச்சனை என்னென்னா அந்த பாவம் இருக்குன்ற உணர்வே இல்லாமல் பிசாசை நம்மளை மழுங்கெடுக்க வச்சிடும். அப்ப எதெல்லாம் பாவம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய கட்டளை மீறது பாவம், நல்லதுன்னு தெரிஞ்சு செய்யாமல் இருக்கிறது பாவம், விசுவாசம் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கையும் பாவம். அடுத்தது இப்போ பத்து கட்டளைகள் என்ன நமக்கு தெரியும், திருச்சபையினுடைய கற்பனைகள் நமக்கு என்னன்னு தெரியும். இப்போ இந்த பாவங்களை அறிக்கையிட்டா அதோட முடிஞ்சு போச்சா? ஆ பாவத்தை விட்டுருணும். சரி, பாவத்தை பண்ணிட்டு விட்டுட்டீங்க, பாவ சங்கீர்த்தனம் பண்ணிட்டீங்க, ஏன் பரிகாரம் செய்யணும்? எனக்கு பிரியமான சகோதர சகோதரியை நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு பாவத்துக்கும் ரெண்டு பகுதிகள் உண்டு. There are two components to every sin. சரியா, நான் கதை சொல்ல எழுதுங்க. There are two components to every sin. ரெண்டு விஷயங்கள் உண்டு ஒவ்வொரு பாவத்திலையும். ஒன்றாவது, ஒவ்வொரு முறை நாம் பாவம் செய்யும் பொழுதும் கடவுளுக்கும் நமக்கு இருக்கிற உறவு துண்டிக்கப்படுகிறது. This is the spiritual consequence. ஆன்மீக விளைவு, நமக்கும் கடவுளுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் துண்டிக்கப்படுது. ரெண்டாவது, நமக்கும் நம் சகோதர சகோதரிகளிடையே இருக்கிற அன்பு உறவு துண்டிக்கப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர்கிட்ட 10,000 ரூபா காசு வாங்கிட்டு ஏமாத்திட்டீங்க, கடவுளுக்கு எதிராகவும் அது பாவம், என் சகோதரனுக்கு எதிராகவும் நம்மள நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா, நான் தான் பாவ சங்கீர்த்தனை பண்ணிட்டேனே இதோட என் பாவம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். தயவு செய்து திருச்சபை தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது, பாவ சங்கீர்த்தனம் செய்யும் பொழுது
கடவுளுக்கும் நமக்குமான உறவு சரியாகிறதே தவிர நம்ம இந்த உலகத்தில் செஞ்ச காரியங்களுக்கு நம் பலன்களை அனுபவிச்சுதான் தீர வேண்டும். இதைத்தான் வந்து எல்லா புனிதர்களுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். பவுலடிகளார் உங்களுக்கு தெரியுமா, ஸ்தேவான கல்லால் அடித்து கொள்கிறாங்க. சகோதரிகள் சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கு இருக்கிற உறவு துண்டிக்கப்படுது, அது ரெண்டாவது. அப்ப நீங்க பாருங்க, பவுலடிகளார் திருச்சபையில் மிகப்பெரிய விசுவாசத்தின் தூண் யாரு? பவுலடிகளார். பேதுருவை போல பேதுருவுக்கு நிகராய் இருக்கிற அப்போஸ்தலர் என்று அழைக்கப்படுகிற பவுலடிகளார், அவர் முதல்ல என்ன பண்றாரு? கிறிஸ்தவர்களை துன்புறுத்துறாரு. இன்னும் சொல்ல போனா கிறிஸ்தவர்கள் முதல் மறை சாட்சியான ஸ்தேவான் கொல்லப்பட்டதே இவருடைய தலைமையில தான், இவர் தலைமையில தான் அவரை கல்லால் அடிச்சு கொள்றாங்க. கல்லால் அடிச்சு கொண்டதுக்கு அப்புறமேலு அவருடைய ஆடைகளை கொண்டு வந்து பவுலினுடைய சொல்றாங்க இல்லையா. இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? பவுல் பாவத்துக்கு மன்னிப்பு பெற்று திருமுழுக்கு பெற்று கிறிஸ்துவுக்கு திருத்தூதனான பிறகு அதே போல் கல்லால் அடிபட்டு சாகும் அளவுக்கு தள்ளப்பட்டார். அப்படி அவன் இந்த உலகத்தில் தூய்மை அடைஞ்சதுனால தான் மரணம் அவங்கள மரணம் தொட்ட உடனே அவங்க மோட்ச வாட்சியத்துக்குள்ள போக முடிஞ்சது. பவுல் என்ன பண்றாரு? சவுல் அவருடைய மனமாற்றத்துக்கு முன்னாடி கிறிஸ்தவர்களை பிடிச்சு பிடிச்சு என்ன பண்றாரு? ஜெயிலில் கொண்டு போய் அடைக்கிறாரு. விளைவு என்ன? இவர் பிரசங்கம் வைக்கும் போது இவரை கொண்டு போய் ஜெயிலில் போய் அடைச்சான். எனக்கு பிரியமான என் சகோதர சகோதரிகள் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, செஞ்ச பாவத்திலேருந்து எஸ்கேப் ஆகிடலான்னு மட்டும் நம்ம நினைக்கக்கூடாது. உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும். நம்ம ஆண்டவருடைய பார்வையில் தீயதை செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கான விளைவையும் தண்டனையும் நாம் அனுபவிச்சு தான் தீரணும். பாவ சங்கீதம் எதுக்கு? ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற உறவு சீராயிடுச்சுன்னா நம்ம மீண்டும் அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளலாம், நம் இழந்து போன கிருபைகளை மீண்டும் பெற்றுக்கொள்ளலாம், நம் இழந்திருக்கிற ஆவியை நாம் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். அதற்காக தான் பாவ சங்கீதமே தவிர பாவத்திலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு கிடையாது. தயவு செய்து அதனால் பாவத்துக்கு பயப்படுங்க. இன்றைக்கி நம்மளுடைய குடும்பங்களில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையாக நான் பார்க்கறது தேவ பயம் இல்லாமல் போனது. தாவீது அரசன் அந்த கூட்டு சொல்லுவார், தாவீது அரசன் பிள்ளை சொல்லுவார், பிள்ளைகளை என்னிடம் வாருங்கள், நான் கடவுளுக்கு அஞ்சுகிற அச்சத்தை உங்களுக்கு கற்பிப்பேன். Parents should teach the children the fear of God. எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு, சின்ன வயசில் நான் கோயிலுக்கு வரும்பொழுது எங்கள் பாட்டி என்ன பண்ணுவாங்க, அப்படியே கூட்டிகிட்டு வருவாங்க, கை பிடிச்சி தான் கூட்டிகிட்டு வருவாங்க கோயிலுக்கு. அந்த வாசலில் வந்த உடனே சைடில் இருக்கிற தீர்த்த தொட்டிலேருந்து தீர்த்தத்தை தொட்டு சிலுவை அவங்க வரைஞ்சிக்கிட்டு எனக்கு அந்த சிலுவை அடையாளத்தை வரைஞ்சிட்டு அந்த கோயில் வாசலில் ஒரு தடவை முட்டி போடுவாங்க. அப்புறம் நடுவில் வந்து டேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு முட்டி போடுவாங்க. அதுக்கப்புறம் முன்னாடி தான் உட்காருவாங்க, நடுவில்லாம் உட்கார மாட்டாங்க. முன்னாடி வந்தவங்க உட்காந்து ரெண்டு தடவை மூணு தடவை முட்டி போட்டு வணங்கி அதுக்கப்புறம் முழங்காலில் நின்று ஜபம் பண்ண பிறகு தான் கீழே. இன்னைக்கு கோயிலுக்குள்ளே வரும்பொழுது திவ்யன் இருக்கிறனை எங்கே இருக்குதுன்னு நம்ம எட்டி பார்க்கறது கூட கிடையாது. வந்தாலும் வந்துச்சு கொரோனா, தீர்த்த தொட்டியே கிடையாது. தீர்த்த தொட்டி ஒரு சில கோயில்களில் இப்போ திருப்பி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கொரோனா போயிடுச்சுன்னு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் மக்களுக்கு இப்போ பழகம் போயிடுச்சா? ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, பயம் இருக்குது ஃபதர் அப்படின்னாங்க. தொட்டியை தொட்டா கொரோனா வந்துடும், நீ தொடலனாலும் வரும். ஹலேலூயா, ஹலேலூயா. ஆமாம், நாலாம் அந்த கொரோனா நாட்களில் இங்கே ஸ்ரீனிவாசன் நகர் மக்கள்லாம் இருக்கிறாங்க, கொரோனா நாட்களில் எனக்கு வாழ்த்து மடலே வாசித்தாங்க. கொரோனாவில் ஊரடங்கியது இவரோ அடங்கவில்லை அப்படின்னு தான் வாசித்தாங்க. கொரோனா நாட்களில் அந்த குவாரண்டைன் இருந்து எல்லாரும் வீட்டில் அடங்கி கிடந்த நாட்களில் ஒரு நாள் கூட நான் ஒரு வீட்டில் தங்கவே இல்லை. மக்களை சந்தித்து கொண்டு தான் இருந்தேன், திருப்பள்ளிகள் நிறைவேற்றி கொண்டே தான் இருந்தேன். ஒவ்வொரு வீடாக செஞ்சு நோயாளிகளுக்கு, கொரோனா வந்தவங்களுக்கு திருப்பள்ளி நிறைவேற்றி அவர்கள் நன்மை கொடுத்து கொண்டு தான் இருந்தேன்.
உணவு தேவைப்படுறவர்களுக்கு உணவும், அவங்களுக்கு மருந்து தேவைப்படுறவங்களுக்கு மருந்தும், அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்க்க வேண்டிய நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தும், அவங்கள ஹாஸ்பிட்டலில் போய் அவங்க சாகும் தருவாயில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு அவஸ்தை பூசுதல் கொடுத்து அவங்கள அடக்கம் செய்கிற வரைக்கும் கொரோனா பேஷண்ட்ஸோடைய குடும்பம் நடத்தினேன். கொரோனா என் பக்கத்தில் கூட வரல. இன்னத்துக்கு பயப்படுறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்கிட்ட கூட நிறைய பேர் சொன்னு, எப்போ உனக்கு எல்லாம் பயமே இல்லையா, நீ மாஸ்க் போட மாட்டேங்கிற, இது பண்ண மாட்டேங்கிற. சரி, இவங்கெல்லாம் இவ்வளோ சொல்கிறாங்களே சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு என்ன பண்ண தெரியுமா, அந்த பிபிஇ கிட்டில் அந்த பிபிஇ கிட்டெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு நாள் ஆஸ்பத்திரிக்குள்ளே போகிறேன். பார்த்தா அங்கே இருக்கிற நர்ஸே மாஸ்க் இல்லாமல் தான் ஜாலியாக விளாண்டுருந்தாங்க. நான் சொன்னேன், கொரோனாவே பொழப்பாக வச்சுன்னுக்கிற இவங்களே இப்படி இருக்கும் போதே, ஆண்டவர் என்னுடைய சொந்த உரிமையால் கொண்டு நான் ஏன் கவலைப்படணும்? அன்னைக்கு தூக்கி போட்டதான் பிபிஇ கிட்டு மண்ணாங்கட்டியெல்லாம். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த கொரோனா நாட்களில் ஒரு முறை கூட நான் உடம்பு சரியில்லாமல் போனதாக நான் உணரவே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா நற்கரணி அதில் இருந்தார். நற்கரணி உட்கொள்ளும் பொழுது அது என்னுடைய ஆத்மத்துக்கும் என்னுடைய சரீரத்துக்கும் அது சுகத்தை கொடுத்தது, பலத்தை கொடுத்தது. எந்த ஒரு பயமும் இன்றி நான் பாட்டுக்கு என் வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தேன். இன்றைக்கி பிரியமான என் சகோதர சகோதரிகளே, அத்தகைய பயமும் பக்தியும் இன்றைக்கி நம்மிடையே இருக்குதா? இன்னைக்கு பெரியவங்க ஆதங்கப்படுறாங்க, ஐயோ என் பிள்ளைக்கு வந்து பக்தி இல்லை, அது சர்ச்சில் வந்து உட்காந்து பக்தி இல்லை. ஏன்னா அது பெத்த தாய் தகப்பங்கிட்ட அந்த நற்கரணை மீதி இருக்கிற பக்தி அது பார்க்கல. என்னைக்கு நீங்க நற்கரணை நாதர் முன்னாடி முழங்கால் இருந்தது நிறுத்துனீங்களோ, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் குழந்தையும் நிறுத்திடும். எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது, எங்கள் அம்மா நன்மை வாங்கினதுக்கப்புறம் முட்டி போட்டு ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, சாமியார் நன்மை கொடுத்துட்டு போயிடுவார். நான் அம்மா கிட்டேன், அம்மா அம்மா எந்திரி சாமியார் போயிட்டார் அப்படின்னு சொன்னேன். அப்போ எங்கள் அம்மா ஒன்றுமே பேசாமல் அமைதியாக இருந்தாங்க, ஜெபம் பண்ணாங்க. எங்கள் அம்மா இல்லை அப்படி ஜெபம் பண்ணணும்னு என்கிட்ட சொல்லலை, இப்படி தான் இருக்கணும்னு என்கிட்ட சொல்லலை, ஆண்டவருக்கு இப்படி தான் மரியாதை செய்யணும்னு சொல்லலை, ஆண்டவருக்கு இப்படி தான் பயந்து காட்டணும்னு சொல்லலை. அவங்க செய்தாங்க, நான் அதை கற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நற்கரணை நாதரை பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக என் முட்டி மடங்கும். Every knee shall bow, every tongue confess that Jesus Christ is Lord. கடைசியில் தொண்டை இப்படி ஆகி போச்சே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாட முடியாத தொண்டை வச்சு நானே பாடுறவங்களுக்குலாம் என்ன போச்சு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பிரியமான சகோதர சகோதரிகளே, பைபிள் சொல்லுகிறது எல்லா முட்டிகளும் அவர் முன் வணங்கும், எல்லா நாவுகளும் அவர் புகழை பாடும். இதுதான் ஆண்டவர் கொடுத்த தீர்க்க தரிசனம். இன்னைக்கு உங்கள் வீட்டில் முட்டி வணங்குதா? அதனால தான் ஆண்டவர் முன்னாடி முழங்கால் போட மறுத்ததுனால இன்னைக்கு ஆசைப்பட்டா கூட நிறைய பேரால் முட்டி போட முடியாது. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், எங்கள் பாட்டி 60 வயசு வரைக்கும், 70 வயசு வரைக்கும், ஏன் இப்போ தான் அவங்களுக்கு வந்து 80வது பிறந்தநாள் கொண்டாடணும். 80வது பிறந்தநாள் கொண்டாடுற வரைக்கும் நான் பூசை வைக்கும் பொழுதெல்லாம் ஒரு குஷனை போட்டுக்குவாங்க, ஒரு தலைவணியை போட்டுக்குவாங்க, ஆனால் முழங்கால் போடாமல் மட்டும் இருக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் சொன்னாரா, நீ முட்டி போட்டால் தான் நான் உனக்குள்ளே வருவேன்னு சொன்னாரா? நீ முட்டி போட்டால் தான் நான் உன் மேலே பிரியமாக இருப்பேன்னு சொன்னாரா? நீ முட்டி போட்டினாதான் நான் உன் மேலே உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரா? இல்லை, இது நாம் ஆண்டவருக்கு காட்டுகிற மரியாதை. இன்றைக்கி இந்த பயமும் பக்தியும் மரியாதையும் இல்லாமல் போனதினால் பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவ பிரசன்னத்தில் நமக்கு நம்பிக்கை இல்லாமல் போனது. இன்றைக்கி என்னுடைய கேட்டகிசம் டீச்சர் எப்பயுமே சொல்லுவாங்க, நற்கரணை நாதரை எழுந்திருட்டம் பண்ணதுக்கப்புறம் உட்காராத அப்படின்னு சொல்லுவாங்க. இனி கூட ஒரு சில இடங்களில் தியானங்கள்லாம் போகும்போது நற்கரணாதரை எழுந்திருட்டம் பண்ணி வச்சதுக்கப்புறம் உட்காருங்க ஃபாதர் அப்படின்வாங்க. என்னால் உட்காரவே முடியாது, அப்படியே உட்காந்தாலும் எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சி இருக்கும். ஏன் தெரியுமா? அன்னைக்கு அவ்வளோ ஆர்த்தரைட்டிஸ் வலிகளோடு, முட்டியில் வலி, உடம்புல வலி, ஸ்பாண்டலைட்டிஸ் பிரச்சனை, கழுத்தில் பிரச்சனை, கையில் பிரச்சனை, காலில் பிரச்சனை, எல்லா பிரச்சனைகளும் வச்சுக்கிட்டு அவங்க 24 மணி நேரம் நற்கரணை ஆராதனையாக இருந்தால் முழங்காலையே நின்று கற்றுக் கொடுத்தாங்க. உட்கார மாட்டாங்க, முழங்கால் நடிப்பாங்க. ரொம்ப கால் வலிச்சதுன்னா ஒரு 2 நிமிஷம் அப்படி ஓரமாக போய் நின்றுக்குவாங்க, திருப்பி வந்து முழங்காலில் தான் நிற்பாங்களே தவிர ஒருபோதும் ஆண்டவருடைய நற்கரணை பிரசன்னத்தில் உட்காரவே மாட்டாங்க.
பிரியமான சகோதர சகோதரிகளே, யூ நீட் டு ட்ரெயின் யுவர் ஃபேமிலி இன் ஹோலினஸ். தேவ பயத்தில் நம்ம என்ன பண்ணணும், நம்ம குடும்பத்தை பயிற்றுவிக்கணும். பழக்கத்தில் தான் வரும். நீங்கள் பக்தியே காட்டாமல் குழந்தைக்கு மட்டும் பக்தி வரணும் வருமா? உங்கள் அம்மா அப்பா சொன்ன பழக்க வழக்கங்களையும் உங்கள் அம்மா அப்பா கற்றுக் கொடுத்த காரியங்களையும் நீங்கள் இன்றைக்கி ஆண்டவரை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி உங்கள் பிள்ளைங்க ஆண்டவரை பிடிச்சிட்ருக்காங்கன்னா அது யார் காரணம்? நீங்கள் மட்டும்தான் காரணம். இன்றைக்கி நான் வாலிப பசங்கிட்ட கேட்குறேன், ஏன்பா ஏன் கோயிலுக்கு வரல அப்படின்னு கேட்டால், என்னத்தை வந்து என்னத்தை போய் போ, என்னம்மா இப்படி சலிச்சுக்கிற, உங்கள் அம்மா அப்பாலாம் கோயிலே தானேப்பா கிடக்குறாங்க அப்படின்னா அதான் பார்த்த பிரச்சனையன்றான். ஊரில் இருக்கிற எல்லா ப்ரேயர் மீட்டிங்கும் போகிறாங்க, ஊரில் இருக்கிற எல்லா தியானத்துக்கும் போகிறாங்க, ஆனால் வீட்டுக்கு வந்தால் சண்டை போட்டுனேக்கிறான். அவன் கேட்குறான், இப்போ ஏற்பட்ட ப்ரேயர் மீட்டிங் வேணுமான்னு கேட்குறான். இதுக்கு என்ன பதில் சொல்வீங்க? பதில் சொல்லணும்ல. பசங்க தெளிவாக கேட்குறான், எப்பா நீ விடமாட்டேன், நீ சர்ச்சுக்கு போகிற, ப்ரேயர் பண்ணுற, மரியாயின் சேனையில் இருக்கிற, வின்சென்டே போலில் இருக்கிற, அன்பியத்தில் லீடராக இருக்கிற, பாரிஷ் கவுன்சில் மெம்பராக இருக்கிற, தியானத்தில் நீ இருக்கிற, ஜபக்குழுவில் இருக்கிற, எல்லாத்துலேயும் இருக்கிற, வீட்டில் இருக்கிறியா? நீ நச்சீதை அறிவிக்கிற, வாயை திறந்தாலே வசனமா உனக்கு கொட்டுது, வீட்டுக்கு வந்தோன்ன வாயை திறந்த நீ ஆண்டவர் கிட்ட வரமாட்ட பாரு, நீ பாரு அடிபட்டு தான் சாக போற. யார் வார்த்தை? பெத்த தாயோடைய அந்த புள்ள. ஐயோ எனக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் பார்த்தா பரிதாபமா இருக்குது. எனக்கு பிரியமான என் சகோதர சகோதரிகளை, தயவு செய்து உங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தை கற்பியுங்கள். எப்படி? வாய் வார்த்தையினால் அல்ல, உங்கள் வாழ்க்கையினால் கற்பியுங்கள். உங்கள் வாயின் உங்கள் வாயினுடைய வார்த்தைகளால் அவர்களை நீங்கள் சுற்றிகரிக்க முடியாது, நீங்கள் உங்கள் முன்மாதிரிகளால் அவர்களை சுற்றிகரிக்க முடியும். அப்போ நீ இன்னைக்கு இந்த சோதோம் கொமோராவினுடைய ஆவி உன் குடும்பத்தை தாக்காமல் இருக்கணும். நற்கரணிநாதருடைய பிரசன்னம் உன் குடும்பத்துக்கு சாபமாய் மாறாம இருக்கணும்னா நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, தயவு செய்து உங்களையே நல்ல பாவ சங்கீர்த்தனத்துக்கு ஒப்பு கொடுங்கள். நான் திரும்பி திரும்பி சொல்றேன், தயவு செய்து நல்ல பாவ சங்கீர்த்தனத்துக்கு ஒப்பு கொடுங்கள். வாரத்துக்கு ஒரு முறையாவது நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்யுங்கள். யாராவது ஏன்பா வாரம் வாரம் வரேன்னு சொன்னாங்கன்னா கவலையே படாதீங்க, வேற சாமியார்கிட்ட போங்க. ஏன்னா உங்கள் ஆத்மத்துக்கு யார் கணக்கு கொடுக்கணும்? நீங்கள் தான் கணக்கு கொடுக்கணும். இந்த சென்னை சிட்டியிலேருந்து நான் சொல்கிறேன், சென்னையில் டெய்லி பாவ சங்கீதனம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, தினசரி பாவ சங்கீதனம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, அதி பணக்காரர்களும் இருக்கிறாங்க, அதி ஏழைகளும் இருக்கிறாங்க. அதனால் எனக்கு எங்கிட்ட, நாங்கள் ரொம்ப பெரிய ஆளுங்க, நாங்கள் ரொம்ப பெரிய ஸ்டேட்டஸுங்க, நாங்கள்லாம் அப்படிலாம் வர முடியாதுங்க, மக்கள் தப்பாக நினைப்பாங்கலாம் இருக்கிறாங்க. எங்களுக்கு சோத்துக்கே வழி இல்லைங்க, நாங்கள் எப்படிங்க எப்படிங்க. எல்லா நிலைகளிலும் மக்கள் தினசரி பாவ சங்கீதனம் செய்கிறவர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் தினசரி பாவ சங்கீதனம் கூட செய்யலைன்னா பரவாயில்ல, குறைந்தபட்சம் வாரத்துக்கு ஒரு முறையாவது நல்ல பாவ சங்கீதனம் செய்யுங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் ரெகுலராக வாரத்துக்கு ஒரு முறை பாவ சங்கீதனம் செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் உங்கள் வழியாக பலரை பாவ சங்கீதனம் செய்யும்படி அழைத்து கொண்டு வருவார். இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். என்னைக்கு ஒரு நாலு பேர் பாவ சங்கீதனம் பண்ணுறத மக்கள் பார்த்துட்டாங்களோ உடனடியாக அவங்களும் பாவ சங்கீதனம் பண்ண வருவாங்க. பாவ சங்கீதனம் செய்யுங்க. உங்கள் பிள்ளைங்க பாவ சங்கீதனம் செய்யணுமா, போய் ஏய் பாவ சங்கீதனம் போடா, பாவ சங்கீதனம் போடா, பாவ சங்கீதனம் போடா, குத்தினே இருக்காதீங்க. நீங்கள் ரெகுலராக பாவ சங்கீதனம் போங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாழ்க்கை மாறுறதை பார்த்து உங்கள் பிள்ளை பாவ சங்கீதனத்துக்கு போவான். ஏன்னா நான் போனேன், எங்கள் அம்மாவை பார்த்தேன், எங்கள் அம்மாச்சியை பார்த்தேன், எங்கள் பாட்டியை பார்த்தேன், எனக்கு இருக்கிற முன்னோர்கள், எனக்கு ஜபக்கூட்டத்தில் இருந்த முன்னோர்கள், அவர்கள் ஆண்டவருக்குள் எப்படி பரிசுத்தத்தில் வளர்ந்தாங்கன்னு பார்த்தேன். நானும் பரிசுத்தத்தில் வளரணும்னு ஆசைப்பட்டேன், பாவ சங்கீதத்துக்கு போனேன்.
இன்னைக்கு உங்கள் வீட்டிலேருந்து பாவம் அகழணுமா? உங்கள் வீட்டிலேருந்து சோதம் குமாரவினுடைய ஆவி வெளியில் போகணுமா? உங்கள் வீட்டில் நற்கண்ணனாதனுடைய பிரசன்னம் இருக்கணுமா? தயவு செய்து ரெகுலராக வாரத்துக்கு ஒரு முறையாவது நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்யுங்க. நல்ல பாவ சங்கீர்த்தனம் எப்படி செய்கிறது? என்ன தப்பு செஞ்சுருக்கேன்றதை தியானித்து அந்த பாவத்தை மறைக்காமல் தயவு செய்து சாமியார்கிட்ட போய் சொல்லுங்க. சொல்லும் போதே அங்கே போய் உட்காந்து டிசைன் டிசைன்லாம் திருப்பக்கூடாது. நான் சொல்கிறேன் பாருங்களேன், இந்த உலகத்தில் நீங்கள் எல்லாரும் ஏறத்தால் ஒரே பாவத்தை தான் சொல்வீங்க. 2017 நானும் பாவ சங்கீர்த்தனம் கேட்டுனுக்கிறேன். புச்சு புச்சா தின்சு தின்சாலும் ஒன்றும் வந்ததே கிடையாது. எல்லா பாவ சங்கீர்த்தனமும் ஒரே கதை தான், அதே தான். கோவப்பட்டேன், திட்டுனேன், இது பண்ணேன், புறணி பேசினேன், மனசு கஷ்டப்படுத்திட்டேன், திருடிட்டேன், போய் இது திருப்பி 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 இதே தான் வரும். அவ்வளோதான் நமக்கு டேலண்ட்டு. அதனால் தயவு செய்து அதை சொல்கிறதுக்கு என்ன பண்ணாதீங்க, வெக்கப்படாதீங்க. அது உங்களுக்கு எந்த மாதிரியான பாவமாக இருந்தாலும் சரி, தயவுசெய்து வைக்கப்படாதீங்க. ஏன்னா எங்களுக்கு அது எதுவும் புதுசே கிடையாது. நீங்கள் நினைக்காத அளவுக்கு நாங்கள் கேட்டிருக்கிறோம். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கேட்டிருக்கிறோம். அதெல்லாம் மறக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்துருக்குறோம். அதனால் தைரியமாக பாவ சங்கீர்த்தனம் செய்யுங்கள். நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு பாவ சங்கீர்த்தனம் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த தீமையின் ஆவி உங்களிடமிருந்து அகன்று போகும். ஆக நான் முதலாவது சொன்னேன் பார்த்தீங்கன்னா, நமக்கு முதல் எதிரியது நம்மளுடைய பாவம். நமக்கு இருக்கிற முதல் எதிரி நம்மளுடைய பாவம். இந்த பாவம் பெருகிறதுனால தான் இந்த நாலு விஷயம் பெருகுது. என்னென்ன? இருமாப்பு பெருகுது, போஜன பிரிய பெருகுது, சோம்பல் பெருகுது, நாலாவது ஏழைகளுக்கு கொடுக்க மனம் இல்லாதது பெருகுது. அது இந்த பாவத்தினுடைய செயல். ஆக இந்த பாவம் உங்களுக்கு வெளில வரணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் இருக்கிற பாளையத்திலேருந்து, நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து வெளியில் வரணும். நீங்கள் இருக்கிற இடத்துல வெளியில் வரணும் என்ன அர்த்தம்? நீங்கள் திவ்ய நற்கரணையை உட்கொள்ளணும். ஆனால் இந்த திவ்ய நற்கரணை உங்களுக்கு பலன் அளிக்கணும்னா நீங்கள் பாவம் இல்லாதவர்களாக இருக்கணும், தன் பாவத்தை அறிக்கை செய்தவர்களாக இருக்கணும். ஆக பாவம் அறிக்கை செஞ்சுட்டு பாவ சங்கீதம் நல்லா பண்ணதுக்கப்புறமேலு நாம் திவ்ய நற்கரணை உட்கொள்ளும் பொழுது அதை நமக்கு ஆசீர்வாதமாக அமைகிறது. நம்ம பாவத்தினுடைய விளைவு இருக்கு இல்லையா, அதை சரி செய்வதற்கும் ஆண்டவர் நமக்கு சக்தியை கொடுக்கிறார். ஏன் பாவம் செய்யறதுக்கு பயப்படுங்க? எதுக்கு தேவ பயத்தை கத்துக் கொடுங்கன்னு சொல்றேன்னா, நம்ம செய்யற பாவத்தை நம்மளால அப்படியே மறந்துட முடியாது. இப்போ ஒருத்தனுக்கு வந்து ஒரு 10 ரூபாய் ஏமாத்தி இருக்கிறோம்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த ஏமாற்றம் அடைஞ்சதுனால அவனுக்கு என்னென்னலாம் பாதிப்பு ஏற்பட்டதோ அந்த பாதிப்பெல்லாம் சரி பண்ற வரைக்கும் நம்மளால மோட்ச வாழ்க்கைக்குள்ள நுழைய முடியாது. அதனால தான் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் போய் என்ன பண்றோம், காத்து கிடக்குறோம். ஏன் செஞ்ச அக்கிரமம் அவ்வளோ, அதை சரி செய்யாம இருந்ததுனாலையும் அசட்டையை அதை விட்டதுனாலையும் மோட்சத்துக்குள்ள நுழைய முடியாம இருக்கிறோம். இதுல ஒரு சில பாவங்கள் என்ன எப்படின்னா, நம்ம செஞ்சிருவோம், அதை சரி செய்யவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் கொலை பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், செத்துட்டான். செத்து போனவனை எப்படி உயிரோடு கொண்டு வர்றது? ஆக நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும், வேறு வழியே கிடையாது, அதுக்கு நீங்கள் பரிகாரம் செய்யணும். தேவமாதா அவங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃபாத்திமாவில் தேவமாதா காட்சி கொடுக்குறாங்க. ஜெசிந்தா, ஃப்ராங்கோ அப்படின்னு அந்த ரெண்டு பிள்ளைங்க, அந்த மூணாவது லூசியா, இந்த மூணு பிள்ளைங்களுக்கு காட்சி கொடுக்கும்போது ஃப்ராங்கோவை பார்த்து மாதா சொல்கிறாங்க. ஃப்ராங்கோ சொல்கிறாங்க, எத்தனை ஜவமாலைப்பா சொல்கிறேன், நான் ஒரு நாளைக்கு 3 ஜவமாலை சொல்கிறேன் மாதா அப்படின்னு மாதா கிட்ட சொல்கிறாரு. மாதா சொல்கிறாங்க, ஃப்ராங்கோ நீ மோட்சத்துக்கு போகிறதுக்கு இந்த 3 ஜவமாலை பத்தாது அப்படிங்கிறாங்க. ஏன்? அவன் பரிசுத்தம் அடைகிறதுக்கு அந்த 3 ஜவமாலை செய்கிற பரிகாரமே பத்தாது. அப்போ நம்மெல்லாம் எத்தனை ஜவமாலை சொல்லணும்? ஃப்ராங்கோ மாதாவுக்கு பிடிச்ச குழந்தை, மாதா பார்வையில் பரிசுத்தமாக இருந்த குழந்தைக்கு 3 ஜவமாலை ஒரு நாளைக்கு, நமக்கெல்லாம் எத்தனை ஜவமாலை வேணும்? டன்னு டன்னாக ஜவமாலை வாங்கி வச்சா கூட பத்தாது போலகுது நமக்கு. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளாக, தயவு செய்து உங்கள் வாழ்க்கையில் பரிகாரங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். சின்ன சின்ன காரியங்களை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுங்கள். முதல் பரிகாரமாக ரெகுலராக நான் பாவ சங்கீதனை செய்வேன்னு உங்களை ஒப்பு கொடுங்க. ரெகுலராக ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்து இறை வார்த்தை வாசிப்பேன் ஒப்பு கொடுங்க. நன்மை என்று தெரிந்தும்
ஒருபோதும் அதை செய்யாமல் இருக்கவே மாட்டேன் என்று அந்த வைராக்கியத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்புக் கொடுங்க. இன்னைக்கு நீங்கள் ஒப்புக் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் இந்த சோதோம் குமராவின் ஆவியிலிருந்து உங்கள் குடும்பத்தையும் உங்களையும் தப்பு வைப்பார். ஜபத்தின் ஆவியை உங்களுக்குள் ஊற்றுவார். இறை வார்த்தையை வாசிக்கிற ஆவலையும் ஆற்றலையும் ஆண்டவர் உங்களுக்குள் ஊற்றுவார். உங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவர் இன்று உங்களுக்கு விடுதலை தந்து நீங்கள் நல்ல பாவ சங்கீதனம் செய்வதற்கும் ஆண்டவருடைய நற்கரணை உட்கொண்டு பலமடைவதற்கும் இன்னொரு இயேசு கிறிஸ்துவாக மாறுவதற்கும் ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவார். இன்னைக்கு எத்தனை பேர் அதுக்கு தயாராக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. எழுந்து நின்று நம்முடைய குடும்பங்களை இப்போ கொடுக்கலாமா? அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே, ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே, அர்ப்பணித்தே ஆவி ஆன்மா சரீரம் அர்ப்பணித்தே. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. உலக பெருமை சிற்றின்பம் உதறிவிட்டேனையா, உலக பெருமை சிற்றின்பம் உதறிவிட்டேனையா. இனி உமக்காய் வாழும் வைராக்கியம் எனக்குள் வந்ததையா, இனி உமக்கால் வாழும் வைராக்கியம் எனக்கு வந்ததையா. அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே, ஆவி ஆன்ம சரீரம் அர்ப்பணித்தே, அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே, ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. வாக்குவாத போராட்டம் உதறிவிட்டேனையா, வாக்குவாத போராட்டம் உதறிவிட்டேனையா. எல்லா கசப்பு வெறுப்பு காயங்கள் மறைந்து போனதையா, எல்லா கசப்பு வெறுப்பு காயங்கள் மறைந்து போனதையா. அர்ப்பணித்தே ஆவி ஆன்மா சரீரம் அர்ப்பணித்தே, இன் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. சேந்தப்பா, அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே, ஆவி ஆன்ம சரீரம் அர்ப்பணித்தே, அர்ப்பணித்தே ஆவி ஆன்ம சரீரம் அர்ப்பணித்தே, அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே ஆவி ஆன்ம சரீரம் அர்ப்பணித்தே, அர்ப்பணித்தே ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே. அல்லேலூயா 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 ஓரவல ஹந்தல திரிஷ்ய வர ஹந்தல ஹரிதிலபா. Hallelujah, 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 hallelujah.
தகப்பனே, இங்கே கூடியிருக்கிற உன் மக்கள் மீது நீர் இப்பொழுது இரக்கம் கொள்கிறதுக்காக உங்க கூடான கூட நன்றி செலுத்துகிறேன். தேவையில்லாத சகல காரியங்களையும் இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் பட்சித்து எரித்து போடுகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். அபிஷேகத்தின் ஆவி, வல்லமையின் ஆவி இப்பொழுது இவர்கள் மத்தியில் இறங்கி வருகிறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். நன்றி 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 பரிசுத்த ஆவியானவரே. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் உமக்கு அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் உமக்கு சொந்தமையா. உங்களுடைய குடும்பங்களையும் உங்களுடைய சொந்த வாழ்க்கையும் ஆண்டவருடைய கைகளில் ஒப்புக் கொடுங்கள். இதுவரையில் உங்களை பார்த்த தேவன் இப்பொழுது உங்கள் அருகில் வந்து நிற்கிறார். வாசப்படியில் நின்று உன் இதயத்தினுடைய கதவுகளை இப்பொழுது தட்டுகிறார். எனக்காக உன் இதயத்தில் இடம் இருக்கிறதா என்று கேட்கிறார். எப்ப பார்த்தாலும் வாட்ஸ்அப் செய்திகளையே இதயத்தில் வச்சிருக்கிறவங்களுடைய இதயத்துக்குள்ள இயேசுனால் நுழைய முடியாது. எப்ப பார்த்தாலும் சினிமா படங்களையும் சீரியல்களையும் பார்த்து கொண்டு நெட்ஃப்ளிக்ஸ்லையும் அமேசான்லையும் பார்த்து கொண்டு இருக்கிற காட்சிகளால் இதயத்தில் நிறைத்தவர்களுடைய இதயத்தில் ஆண்டவரால் நுழைய முடியாது. யார் அவருடைய கதவுகளை திறந்து கொடுக்கிறார்கள், நான் அவர்களோடு வந்து தங்குவேன் என்று ஆண்டவர் வாக்குறுதி கொடுக்கிறார். இன்றைக்கு உன் வாசப்படியினுடைய கதவுகளை ஆண்டவர் தட்டுகிறார். திறந்து கொடு, உன் குடும்பத்தை திறந்து கொடு, உன் கைகளை கால்களை எல்லாம் ஆண்டவருக்கு திறந்து கொடு. ஆண்டவரே பயன்படுத்துங்க என்று சொல்லி திறந்து கொடு. உன்னுடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கைகளில் ஒப்புக்கொடு. ஆண்டவரே, நல்ல பாவ சங்கீதனத்தை இனி ஒவ்வொரு வாரமும் நான் செய்வேன் என்று தீர்மானி. ஆண்டவர் உனக்கென்று இப்பொழுது உணர்த்துக்கிற தேதியை உன் மனதில் வைத்துக்கொள். வாரம் வாரம் இந்த நாளில் நீ நிச்சயம் பாவ சங்கீதனம் செய்ய வேண்டும். இது ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிற மேலான கிருபை. உன் பாவ வாழ்க்கையிலிருந்து நீ மீண்டு வரவும், ஆண்டவருடைய இரத்தத்தினால் நீ கழுவப்படவும், உன் குடும்பம் முழுவதும் இன்றைக்கு ரட்சிக்கப்படவும், ஆண்டவர் தந்திருக்க இந்த மேலான சிலாக்கியத்தை இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள். ரிசீவ் இட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். எவ்ரி வீக்னஸ் தி லார்ட் டேக்ஸ் அவே. பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது நம் மத்தியில் அசைபடி கொண்டு இருக்கிறார். எந்த சத்தமும் இன்றி, எந்த ஆடம்பரமும் இன்றி, எந்த ஆர்ப்பாட்டமும் இன்றி சார் பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது நம்மை சுற்றி அறிவித்துக் கொண்டிருக்கிறார். ஹீ இஸ் ரிமூவிங் எவ்ரி திங் தட் இஸ் அன்நெசசரி. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாத சகல காரியங்களையும் ஒவ்வொன்றாக இப்பொழுது காட்டிக் கொண்டிருக்கிறார். அதை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்க, ஒப்புக் கொடுங்க. அர்ப்பணித்தே ஆவி ஆன்ம சரீரம் அர்ப்பணித்தே, அர்ப்பணித்தேனா அர்ப்பணித்தேவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே, அர்ப்பணித்தேனா அர்ப்பணித்தே இன்னாவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. உடல் இச்சைக்கு அடிமையாக இருந்த ஒரு சிலரை ஆண்டவர் இப்பொழுது மீட்டெடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர்கிட்ட ஒப்புக் கொடுங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்கள் பிள்ளைகள் இருக்கிற இடத்தில் அவர்களை சுற்றிகரித்து அவர்களுக்கு விடுதலை தருகிறார்.
இனி உங்கள் பிள்ளைகள் அதற்கு அடிமையாக இருக்க போக மாட்டாது. ஆண்டவருடைய ஆவி உங்களை இப்பொழுது சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறது, உங்கள் குடும்பத்தை சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறது. விபச்சாரத்தின் ஆவியினால் தூண்டப்பட்டிருக்கிற குடும்பத்தை ஆண்டவர் இப்பொழுது சுத்திகரிக்கிறார். விபச்சார எண்ணங்கள், விபச்சாரம் செய்ததில்லை ஆனால் விபச்சார எண்ணங்கள் உங்கள் குடும்பத்தில் பரவலாக சுற்றி கொண்டிருந்தது. ஆண்டவர் இப்பொழுது அந்த விபச்சாரத்தின் ஆவியை கடிந்து கொண்டு அதை உங்கள் குடும்பத்தில் இருந்து அப்புறப்படுத்துகிறார். விக்கிரக ஆராதனையினுடைய கட்டுகளிலிருந்து ஆண்டவர் ஒரு சில குடும்பங்களை விடுவிக்கிறார். உங்களுக்கே தெரியாம உங்க குடும்பத்தில் விக்னக ஆராதனை நடந்து கொண்டிருந்தது. உங்களுக்கே தெரியாம உங்க மூக்கு கடியிலேயே பிசாசினுடைய ஆளுகைக்கு உங்கள் குடும்பம் அதனை ஒப்பு கொடுத்து கொண்டிருந்தது. ஆண்டவர் இன்றைக்கு அந்த விக்கிரக ஆராதனையுடைய எல்லா கட்டுகளையும் உடைத்து இன்றைக்கு உங்கள் குடும்பத்தை சுத்திகரிக்கிறார். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. பொறாமை வைத்திருச்சத்தினால் வந்த அல்சர் வியாதியை ஆண்டவர் இப்பொழுது குணமளிக்கிறார். மாமிச இச்சையிலிருந்தும், கண்களின் பார்வையின் இச்சையிலிருந்தும், பொருட்களின் மீது இருக்கிற ஆசையிலிருந்தும் ஆண்டவர் இப்பொழுது நமக்கு விடுதலை தந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவருடைய கிருபையை பெற்றுக் கொள்ளுங்கள். Thank you, Jesus. 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 Jesus, thank you, Jesus.